பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது, ஒன்றுமிராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அறிவியல் உலகில் அனைவராலும் அறியப்பட்ட அறிஞர் ஐன்ஸ்டன் தான் ஆய்ந்தறிந்த வெளியிட்ட அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு பின், வாழ்வில் என் அறிவுத்திறனில் 25% மட்டுமே பயன்படுத்தியுள்ளேன் என்றார். சாதாரணமாக ஒரு மனிதன் தன் திறனில் 10.12% மட்டுமே பயன்படுத்துகிறான் என்கிறார் வில்லியம் ஜேம்ஸ் எனும் உளவியலாளர். நமது எண்ணங்களை பொறுத்தே நம் வாழ்வு அமைகிறது, ஏனெனில் எண்ணங்களே நம்மை இயக்குகிறது. ஜூதமரபில் நோய் பிணி தீய சக்திகளின் ஆட்கொள்ளுதல் எனும் கருத்தியல் வேரூன்றி இருந்தது. இந்த சிந்தனையின் ஒரு துளியே என்று நற்செய்தி, முடியுமா என்ற கேள்வியுடன் முழு நம்பிக்கையற்று செயல்பட்ட சீடரால் வலிப்பு நோயால் அவதியுற்றவரை குணமாக்க இயலவில்லை. குருவை ஆண்டவனாகவே போற்றி வழிபடுகிறது நமது பாரம்பரியம். சீடர் அவரிடம் அண்டி அவரது ஏவலை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருப்பர். அவர் உண்டபின் சாப்பிடுவர். அவரிடமிருந்து அரிய உண்மைகளை வேதாந்த தெளிவுகளையும் பெறுவர். குருவின் ஆற்றல் தனக்கு கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுவர். இயேசு தன்னோடு இருந்த சீடர்களுக்கு விண்ணகம் பற்றிய அரிய பெரிய உண்மைகளை சொன்னார். தனது வாழ்வினும் பள்ளியில் அவர்களுக்கு பாடம் கற்பித்தார். போதனை செய்யும் அதிகாரம், நோய்களை பேய்களை ஓட்டும் அதிகாரம் தந்தார். இயேசுவின் காலத்தில் சீடர்கள் போதிக்கவும் சாதிக்கவும் அனுப்பப்பட்டார்கள் என நற்செய்தியாளர்கள் கூறுகின்றனர். சீடர்கள் பேய்கள் கூட அடிபடுகின்றன என கூறினர். ஆனால் இன்று அவர்களுக்கு பேயையோட்ட இயலவில்லை. காரணம், அவர்களிடம் நம்பிக்கை இல்லை என்பதோடு மட்டுமல்லாமல், இறைவேண்டல் நோன்பு இவைகளை முன்வைக்கிறார் இயேசு ஆண்டவர். தீமையை விரட்ட நமக்கு தெய்வீக பலம் தேவையாக உள்ளது. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆழமாக இறையுறவை சபத்தின் மூலமாக நிலைநாட்டுவதன் மூலமாக, இரக்கச் செயல்கள் செய்வதன் மூலமாக, எங்களுடைய உணவையும் ஆசைகளையும் ஒறுத்து நோன்பிருந்து பலம் பெறுவதன் மூலமாகவும் இப்படிப்பட்ட தீமைகளை வெல்ல எங்களால் முடியும் என்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்.